இந்த மாதிரியான ஆட்களை உடனே கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இப்போ ட்விட்டரில் ஒரு பெண்ணை பாராட்டி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. சென்னையில் ஒரு பெண்கிட்ட ஆட்டோ டிரைவர் தவறாக நடந்துக்கிட்ட சம்பவம் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு. அதோட முழு விவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இசிதா சிங் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்டும் ஊபர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு ட்ரிப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் கீழே இறங்கி அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பெண் வந்து கீழே இறங்க முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த பெண்கிட்ட தவறாக நடந்திருக்காரு. அந்த பெண்கிட்ட அந்த ஆட்டோ டிரைவர் வந்து தவறான இடத்துல வந்து டச் பண்ணியிருக்காரு. உடனே அந்த பெண்மணி வந்து கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் உடனே கீழே இறங்கி சிரிச்சுக்கிட்டு உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, பிடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடிட்டாராம். இந்த விஷயத்தை அந்த பெண் வந்து ரொம்பவே துணிச்சலாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக புகார் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸுக்கு கால் பண்ணியும் இருக்காங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸாரும் வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எஃப்ஐஆர்லாம் போட முடியாது, ஸ்டேஷனில் பெண் ஆஃபீஸர்ஸ் யாருமே கிடையாது, இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு பதிலாக இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மலிப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தைரியமாக ட்விட்டரில் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றிய நிறைய அப்டேட்டை வந்து அவங்க ட்விட்டரில் போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த ஆட்டோ டிரைவரை அன்னைக்கு நைட்டே விரைவாக கைது பண்ணியிருக்காங்க. அந்த நைட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கைப்பற்றியிருக்காங்க. அந்த ஆட்டோவையும் சீஸ் பண்ணி டிரைவர்கிட்ட விசாரணையும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஊபர் நிறுவனத்திலிருந்தும் அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், இப்போ விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறமா அந்த டிரைவரை கைது பண்ணியிருக்காங்க. அவருக்கு தக்க தண்டனை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஆட்களுக்கு தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும், அவரை கைது பண்ணதை நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பாராட்டி ஒரு ட்விட்டும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தான் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண் பண்ண அந்த துணிச்சலான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க.